கேபிஓய் பாலா. இவர் கலக்கப்போது நினைச்சு மட்டும் கலக்கலைங்க, நிஜ வாழ்க்கையிலே கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கார் மனுஷன். நம்ம சொந்தத்திலேயே உதவின்னு சொல்லி கேட்டோம்னா இவனுக்கு உதவி செய்யலாமா, இவனால் நமக்கு எதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிற அந்த காலத்தில், உதவின்னு கேட்காமலே ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு செவி வழியாக கேட்டுக்கிட்டு ஓடி போய் உதவி செய்கிறார் பார்த்தீங்களா, அவர் தாங்க இந்த பாலா. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணுங்க. அந்த மனசில் நம்மளை எத்தனை பேர்த்துக்கு வரும்னு சொல்லி தெரியவே தெரியாது. ஏன் இதை பற்றி பேசியிருக்கிற எனக்கே வருமானு கேட்டால் கேள்விக்குறி தான். அப்படிப்பட்ட இந்த மனுஷனை வாழ்த்தலனாலும் பரவாயில்ல, வாய்க்கு வந்தபடி திட்டாமையாச்சும் இருக்கலாம்ல, யாரா இப்படி பேசான்னு கேட்டால் அதுக்குன்னே சில கூட்டம் இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் கழுவி கழுவி ஊற்றுறானுங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இவர் இலவசமாக ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தெரியலன்னா இது மூலிமா தெரிஞ்சுக்கோங்க. இவர் கிட்டத்தட்ட இப்போ 5 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறாரு. 10 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறது தான் தன்னோட இலக்குன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு மனுஷன். அப்படிப்பட்ட அந்த மனுஷனை என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா, பாலா நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா நீ பிச்சை தானே எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தனா நீ சிக்னலில் ஒரு நாள் பிச்சை எடுக்க தான் போகிற, நானும் அந்த சிக்னலில் போவேன், அப்போ நீ பிச்சை கேட்டாலும் நான் பிச்சை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவரை வாய்க்கு வந்தபோதெல்லாம் பேசி வச்சுருக்கானுங்க. மனுஷன் இந்த கமெண்டெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா, நான் அதே சிக்னலில் பிச்சை எடுத்தாலும் நான் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸு ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுக்காக போகும் பார்த்தீங்களா, அது எனக்கு போதுன்னு சொல்லி பெருந்தன்மையாக பேசிக்கிறாரு. இந்த மாதிரி மனசெல்லாம் நம்மளுக்கு எத்தனை பேர்த்துக்கு வரும். மனுஷன் இதோட விடலை, இந்த கமெண்டெல்லாம் தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கிறாரு. என்ன தெரியுமா, தன்னோடய ஏரியாவில் ஒரு இலவசமாக ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. எதுக்காக, இந்த மாதிரி வயசானவங்க கர்ப்பிணிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் நிற்க வேண்டியதாக இருக்குது. பஸ்ஸில் எப்படியும் கூட்டம் வரத்தான் செய்யும், அவங்களால கஷ்டப்பட்டு ஏற முடியல. அதனால் மனுஷன் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த மாதிரி இலவசமாக ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தா இந்த மாதிரி வயசானவங்களும் கர்ப்பிணிகளும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு இலவசமாக யூஸ் பண்ணிக்குவாங்கல்ல, அந்த எண்ணத்தில் மனுஷன் ஆட்டோவும் வாங்கி கொடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் சென்னையில் மிக்ஜாம் புயல் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு 2 லட்சம் ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போய் ஆளுக்கு 1000 ரூபான்னு சொல்லிட்டு 200 குடும்பங்களுக்கு கொடுத்துட்டு வந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் மகளிர் தினத்துக்கு துப்புரவு பணியாளர்கள் ஒரு 5 பேர்த்துக்கு தலா 5000 சொல்லிட்டு ஒரு 20000 கொடுத்து உதவி பண்ணிக்கிறாரு. மனுஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ண ஒரு காரியம்தான் நம்மளை கண்ணு கலங்க வச்சிருச்சு. மேல்மருவத்தூரில் பெட்ரோல் பங்கில் ஒரு பையன் வேலை செய்கிறான். அவன் என்ன பண்ணிக்கிறான், அந்த பங்கில் பெட்ரோல் அடிக்க வந்த ஒருத்தர் கேமராவோடு வந்துக்கிறாரு. அவர்கிட்ட வந்துட்டு கேமரா என்ன விலைன்னு சொல்லி கேட்குறான். அவர் வந்து 46000 என்னமோ சொல்கிறாரு. உடனே அந்த பையன், நான் வீட்டில் ஒரு 10000 ரூபா கொடுங்க பைக் வாங்குறதுக்குன்னு கேட்டால் செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறாங்க, ஒரு சைக்கிள் வாங்க கூட வழியிலன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவனோட வழியை வெளிப்படுத்தியிருப்பான். அதை பார்க்கும்போது நம்ம மனசு என்னமோ பண்ணும். இந்த வீடியோவை பாலா பார்த்துருப்பார் போல இருக்குது. இந்த வீடியோ பார்த்தா நமக்கே வலிக்குது அப்படின்னா, பாலாவுக்கு சொல்லவே வேணும், கேட்காமலே உதவி செய்கிறாள். உடனே ஒரு பைக்கு தூக்கிட்டு ஓடியான்ட்டார். அது ஹெல்மெட் போட்டு மாறு வயசில் அதே பங்குக்கு போய் அந்த பையன்ட்டையே போயிட்டு டேங்க் ஃபுல் பண்ணுறாரு. ஃபுல் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்து அந்த சாவி எடுத்து அந்த பையனை கொடுக்குறாரு. அந்த பையன் ஷாக்காகி பார்க்குறான், இந்த பைக் உனக்கு தான் நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த பையன் உடனே சந்தோஷத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் ஒரு நிமிஷம் கலங்க தான் செய்வாங்க. பாலானா என்ன மனுஷனா நீ, வேறு லெவல்னா. இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு போயிருங்க, எனக்காக இல்லை நம்ம பாலானனுக்காக.